एक्सरसाइज 10.6 क्वेश्चन नंबर 7 सॉल्व द फॉलोइंग होमोजेनियस डिफरेंशियल इक्वेशन। ये 1 + 3 e पावर y बाई एक्स இருக்கு, இங்க e पावर y बाई एक्स இருக்கு, சோ இப்ப எல்லாமே y बाई एक्स ஃபார்மட்ல இருக்கு। சோ இப்ப இந்த x = 1 y = 0 அப்படிங்கற கண்டிஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சால்வ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம dy / dx ல எழுதுறதா பெட்டர், ஏனா இங்க ஃபங்ஷனே y / x ல இருக்கு. பாருங்க இந்த இடத்துல y / x இருக்கதனால இட் இஸ் பெட்டர் டு ரைட் dy / dx ஃபார்மட். இந்த ஃபார்மட்ல எழுத முடியும், dy / dx இஸ் a ஃபங்ஷன் ஆஃப் y / x ஃபார்மட்ல இருக்கு. சோ இட் இஸ் a ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன். இந்த பிளஸ் டம் ரைட் சைடு கொண்டு போனீங்கனா நெகட்டிவ் ஆயிடும். சோ இப்ப இந்த dx லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கனா டினாமினேட்டர் வந்துரும். சோ இப்ப 1 + 3 e பவர் y / x இங்க கொண்டு வரும்போது ரைட் சைடுல டினாமினேட்டர் வந்துரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் மல்டிப்ளைட் இன்டு த பிராக்கெட். அப்ப இங்க மைனஸ் வந்துரும், இங்க பிளஸ் ஆயிடும். சோ அப்ப அதான் இங்க -1, இங்க +y / x மைனஸ் உள்ள மட்டும் பண்ணிட்டோம். டினாமினேட்டர்ல நோ சேஞ்ச். இட் இஸ் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியது y = vx அப்படின்னு சப்ஸ்டிட் கொடுக்கணும். இப்போ y = vx கொடுத்தீங்கன்னா இந்த y க்கு பதிலாக vx, இந்த y க்கும் vx அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்கே விஎக்ஸ் பை எக்ஸ், இங்கே விஎக்ஸ் பை எக்ஸ் வந்துடும். ஸோ இ பவர் ஒய் பை எக்ஸ் இருக்குல்ல, இங்கே விஎக்ஸ் பை எக்ஸ் வந்துடும், இங்கே விஎக்ஸ் பை எக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனால் இங்கே இ பவர் பி, இப்போ இங்கே இ பவர் பி வரும், இங்கே பி மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் பாருங்க, இது ஃபங்க்ஷனுக்கு ஒய் கோடு விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒய் கோடு விஎக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் யூவி ஃபார்முலாவில் போடும்போது dy / dx = v + x * dv / dx வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இப்போ dy / dx = v + x / dv / dx, இங்கே dy / dx = 3 e பவர் v / v - 1 / 1 + 3 e பவர் v னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வி இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் வி வரும். ரொட்டீனாக நம்ம இதை செய்கிறது தான், வியை வந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் வி ஆகிடும். இந்த வி இங்கே 1 + 3 e பவர் வி இருக்குது, இதை மைனஸோட மட்டும் பண்ணும்போது மைனஸ் வி ஆகிடும். இங்கே இந்த டேர்மோட மட்டும் பண்ணும்போது -3 வி இ பவர் வி வந்துடும். ஸோ இப்போ இந்த 3 வி இங்கே -3 வி இ பவர் வி கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டேர்ம் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே மைனஸ் வந்து காமனாக இருக்குது. பாருங்கள் இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதை கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மைனஸ் காமனாக வெளியெடுத்துட்டோம்னா 3 இ பவர் வி ப்ளஸ் வி இங்கே பை 1 + 3 இ பவர் வி. இப்போ வி எல்லாம் குரூப் பண்ணுங்கள், வி டேம்லாம் குரூப் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டிவி இருக்கும், அது மிஸ் ஆயிருக்கு. 1 + 3 இ பவர் வி இது நியூமரேட்டர் போய்டும், இந்த 3 இ பவர் வி ப்ளஸ் வி வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த இடத்துல இருக்க டிவி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் ரைட் சைடில் இருக்கும், இந்த எக்ஸ் பை டிஎக்ஸ் வந்து ரைட் சைடில் போகும்போது டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது, ஸோ இப்போ இங்கேயும் நம்ம டிவி மிஸ் ஆயிருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணுறோம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் வி கெட். ஸோ இப்போ டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் பாருங்கள், லுக் அட் த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன். வி இதோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே 1% ஆயிருக்கு. 3 இ பவர் வி இதோட டிஃப்ரென்ஷியேஷனும் 3 இ பவர் வி தான். ஸோ இப்போ டினாமினேட்டர் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் ப்ரெசன்ட் ஆயிருந்ததுன்னா இந்த இன்டகிரேஷன், இந்த ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன், டோட்டல் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் லாக் ஆஃப் டினாமினேட்டர். சிமிலர்லி இங்கே எக்ஸோட டெரிவேட்டிவ் இங்கே 1 இருக்குது, ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் தட் இஸ் லாக் எக்ஸ் வரும். இந்த மைனஸ் கொஸ்டின்லேயே இருக்கிறத நம்ம இங்கே எழுதிட்டோம். கான்ஸ்டன்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற கான்ஸ்டன்ட் வந்து லாக் சி தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் சூஸிங் லாக் சி, இங்கே லாக் சி மைனஸ் லாக் எக்ஸ், லாக் எம் மைனஸ் லாக் என்னா லாக் எம் பை என், அப்போ லாக் சி பை எக்ஸ் வந்துடும். லெஃப்ட் சைடு நோ சேஞ்ச். இப்போ டேக்கிங் எக்ஸ்போனன்சியல் ஆன் போத் சைட்ஸ், எக்ஸ்போனன்சியல் எடுக்கும்போது இங்கே இ பவர் இங்கேயும் இ பவர் வந்துடும். அப்போ இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸ் அப்படின்னு, இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டு பக்கமுமே இ லாக் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், வி ப்ளஸ் 3 இ பவர் வியும் ரைட் சைடில் சி பை எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த விக்கு பதிலாக நம்ம ஒய் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் இக்கோடு விஎக்ஸ் அப்படின்னா வி இக்கோடு ஒய் பை எக்ஸ் தான் வரும். இப்போ வி இருக்க பிளேஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதை ஒய் பை எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிளேஸில் ஒய் பை எக்ஸ் கொடுத்துட்டோம், இங்கே இ பவர் வி இருக்குது அதுக்கும் ஒய் பை எக்ஸ் கொடுத்துட்டோம் அந்த பிளேஸ்லையும், இங்கே சி பை எக்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனில்
நம்ம கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க x, இங்க x, இங்க x, மூணு டேர்ம்ல x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into y by x, இப்ப y மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க 3x e power y by x வந்துரும். இங்க cx by x c மட்டும் தான் இருக்கும். இப்ப கண்டிஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும்னா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ சால்வ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ சால்வ் பண்ண தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணனும். ஸோ இப்போ x equal to 1, y equal to 0ங்கிற அவங்க கொஸ்டின்ல கொடுத்த டேட்டாஸ். அப்போ எக்ஸுக்கு ஒன் கொடுத்துருங்க, இந்த இடத்துல ஒன் கொடுங்க, இந்த இடத்துல ஒன் கொடுங்க, இந்த இடத்துல ஒய்க்கு ஜீரோ கொடுத்துருங்க, இங்கே ஜீரோ கொடுத்துருங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், ஜீரோ ஆயிடுச்சு. இங்கே ஒன் வந்துடுச்சு எக்ஸோட வேல்யூ. இங்கே ஜீரோ பை ஒன் ஜீரோ தான் வரும். இங்கே த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஆயிடுச்சு. இது ஜீரோ ஆட் பண்ணும்போது த்ரீ இ பவர் ஜீரோ தான் இருக்குது. இப்போ இங்கே இங்கே சி ரைட் சைடில் நோ சேஞ்ச். இப்போ இ பவர் ஜீரோட வேல்யூ ஒன் அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஒன், த்ரீ இன்ட்டு ஒன்னா த்ரீ. ஸோ இப்போ சி வேல்யூ சால்வ் பண்ணிட்டோம். கான்ஸ்டன்ட் த்ரீ, அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த ஃபங்க்ஷனில். ஃபங்க்ஷன் என்னது, ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி. சி வேல்யூ நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இ பவர் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. திஸ் இஸ் த ரெக்கயர்டு சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தட்ஸ் ஆல்.